ஹாய் ஹலோ வணக்கம். தொழிற்கலம் சேனலுக்காக உங்கள் தர்ஷினி உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோல நம்ம ஸ்கின் கேர் பத்தி ரொம்ப நிறைய பேசிட்டு இருந்தோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன். இப்போ அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர்ல நம்ம என்ன சொன்னோம், சன்ஸ்கிரீன் லோஷன். சன்ஸ்கிரீன் லோஷன் எந்தெந்த ஸ்கின்னுக்கு எந்தெந்த டைப் ஆஃப் சன்ஸ்கிரீன்ஸ் போடலாம், அது எந்தெந்த எஸ்பிஎஃப்ல நீங்க போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஎஃப்ல வந்து 25. இந்த 25 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி நான் வெயில போகல, பட் நான் வீட்டுக்குள்ள வந்து ப்ரொடெக்டா தான் இருக்கேன், பட் எனக்கு சன்ஸ்கிரீன் தேவையா அப்படின்னு கேட்கிற ஆட்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் அந்த சன்ஸ்கிரீன் லோஷன். நீங்க வந்து ஆயில் ஸ்கின்னா இருந்தீங்கன்னா ஜெல் டைப்பும், நார்மல் ஸ்கின்னா இருந்தீங்கன்னா கிரீம் டைப்பும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இது எப்பவுமே ப்ரொசீஜர் இதுதான். ஆயில் ஸ்கின்னா இருந்ததுன்னா ஜெல் டைப் சன்ஸ்கிரீன் லோஷன், ஜெல் டைப் வந்து டே கிரீம், சம் எதுவா இருந்தாலுமே ஜெல் பேஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்டேபிள் ஜாஸ்தி இருக்கும். எஸ்பிஎஃப் 25ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஸ்கின் கேட்டகரி, அதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்க, நான் ஜாஸ்தி வெயில போக மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு கூட நம்ம வந்து எஸ்பிஎஃப் 25 யூஸ் பண்ணலாம். எதுக்கு எஸ்பிஎஃப் யூஸ் பண்றோம், உள்ள ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தாலும் ஏன் யூஸ் பண்றோம்னா, ரூம்ஸ்ல வந்து நம்மளுக்கு கம்பல்சரியான அந்த யூவி ரேடியேஷன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. இப்ப வால்ல இருக்கு, இப்ப நம்மளுக்கு மேல இருக்க லைட்ல கூட பாத்தீங்கன்னா ஜாஸ்தியான ஒரு யூவியோட ரிஃப்ளெக்ட் தான். இப்ப நம்ம எல்லாத்துலயுமே யூவி இருக்கு. மெயின் அண்ட் மெயின் அண்ட் வந்து போன், நம்ம கையில இருக்கு பாத்தீங்களா போன், அதுல வர ரிஃப்ளெக்ட் கூட யூவியோட ப்ரொடக்ஷனா தான் அது இருக்கு. சோ அதனால நீங்க கம்பல்சரி வந்து எஸ்பிஎஃப் 25 நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது எங்கேயுமே போகல, நான் வீட்டுல தான் இருக்கு அப்படின்றவங்க எஸ்பிஎஃப் 25 யூஸ் பண்ணலாம். இல்ல நான் கொஞ்சம் வெளியே போகிறேங்க அந்த மாதிரியான ஒரு பக்கத்துல அப்பப்ப நான் வெளியே போகிற கேட்டகரிஸ் இருந்தீங்க, எஸ்பிஎஃப் 30 யூஸ் பண்ணலாம், எஸ்பிஎஃப் 35 கூட யூஸ் பண்ணலாம். எஸ்பிஎஃப் 40-45 அதெல்லாம் பாத்தீங்கன்னா 60 அந்த கேட்டகரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா நான் வெயில போறேன், மார்க்கெட்டிங் ஃபீல்டுல இருக்கேன், நான் வந்து மார்க்கெட் விசிட்ஸ் மட்டும் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கேன், அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து நீங்க அதுக்கு மேல இருக்கிற கேட்டகரிஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து நார்மலா ஒரு எஸ்பிஎஃப் எவ்வளவு நேரம் ஸ்டே ஆகுது அப்படின்னா அதிகபட்சம் 4 hours. 4 hours மேல நீங்க எப்பேற்பட்ட சன்ஸ்கிரீன் போட்டீங்கனாலும் உங்க ஸ்கின்ல வந்து சீலிங்ல இருக்காது. கம்பல்சரி அந்த ஸ்கின் நீங்க வந்து அதை மறுபடியும் வாஷ் ஆர் கிளீன் பண்ணிட்டு எகைன் வந்து நீங்க சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டீங்கன்னா தான் அந்த ஸ்டே வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் வந்து மார்னிங் போட்டனா ஈவினிங் தான் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த லாங் ஸ்டே வராது. என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஓட டைமிங் வந்து அவ்வளவுதான், 4 hours தான். நீங்க வந்து இப்போ இதுல எல்லாத்துலயுமே பாத்திருப்பீங்க எஸ்பிஎஃப்ல P++ சம்திங் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் வெயிட். இப்ப வந்து 3-in-1, இது வந்து 3-in-1 மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் வேரியன்ட்ல வரும். இப்ப வந்து P++ அப்படின்றது வந்து நீங்க எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 3 pluses நீங்க கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிளஸ்க்கு உங்களுக்கு வந்து 20 வால்யூம் வந்து எக்ஸ்டர்ன் ஆகுது. அப்ப 3 plusனா உங்களுக்கு 2, 4, 6, 60 வந்து உங்களுக்கு எஸ்பிஎஃப் 60 வந்து P++ 3 வேல்யூவா கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் டைமிங் தான். P++ ட்ரிபிள் போட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து உங்களுக்கு அதிகபட்சம் 5-6 hours வந்து உங்களுக்கு ஸ்டே இருக்கும். இப்ப நார்மலா P+ அப்படிங்கறது வந்து 2-3 hours தான் அதிகபட்ச டைமிங். அதுவே நீங்க எஸ்பிஎஃப் 25 போட்டுட்டு நீங்க ஜாஸ்தி வெயில போயிருக்கீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 1 hour மேல சன்ஸ்கிரீன் வந்து உங்க ஸ்கின்ன சீல் பண்ணாது. சோ இதை நீங்க எப்பவுமே மைண்ட்ல வைங்க. அந்த வேல்யூவேஷன் அதாவது எஸ்பிஎஃப் 25, 30, 35, 40, 45 up to 60 வரைக்கும் இருக்கிறது, அது வரைக்கும் இருக்கிறது வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து அதிகபட்சம் 1 hour to 2 hours தான் இருக்கும். நீங்க வந்து ஜாஸ்தி வெயில போறீங்கன்னா அந்த டியூரேஷன் வந்து அவ்வளவுதான். நீங்க பெஸ்ட் என்ன பண்ணலாம்னா கம்பல்சரி ஒரு 4 hours வந்து ஒன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 6 hours ஒன்ஸ் ஆகுது நீங்க வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் மறுபடியும் நீங்க எடுத்துட்டு தென் நீங்க சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணினீங்கன்னா உங்க ஸ்கின்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸாகவும் இருக்கும், உங்களுக்கு ஸ்கின்னை கேர் பண்ண மாதிரி இருக்கும், பிளஸ் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் அந்த லைக்கை வந்து அந்த இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்ததுல உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கம்பல்சரி வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க பதில் அளிக்கிறதுக்கு ஆல்வேஸ் ரெடி. தொழிற்கலம் சேனல்ல இருந்து உங்கள் தர்ஷினி எப்பவுமே உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு ரெடி. சோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.